கேஜிஎஃப் வெர்சஸ் பீஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ரெண்டு படத்துக்காக நம்மளால காத்துனோம். கேஜிஎஃப் பீஸ்ட் எப்போ வரும்? கேஜிஎஃப் டூ பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 14 வருது. ஒரு நாள் முன்னாடி வந்து ஏப்ரல் 13 வந்து பீஸ்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ பீஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதோடைய ஹீரோ தான் மெயின், அது தளபதி விஜய் தான் வந்து எல்லோரும் மெயின். அந்த கதை பற்றி நமக்கு தெரியாது, நம்மளுக்கு அந்த கதை எப்படி வரப்போகுது தெரியல அப்படிங்களா. அந்த மியூசிக்காகட்டும் டைரக்டராகட்டும் எதுவுமே நமக்கு தெரியாமல் நம்ம தளபதி விஜய்க்காக தான் வந்து அந்த பீஸ்டோட படத்தோட ஹைப் அது மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் அதிகம். விஜய் சார் எது பண்ணால் சரி அவங்க ஃபேன்ஸ் ரசிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாகிறாங்க. அவர் பண்ணுற படம் கண்டிப்பாக நல்ல படம் தான் சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து நியூஸ் வந்து நம்புகிறாங்க. ஆனால் கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து பாதி கதையை நம்ம பார்த்தாச்சு. கேஜிஎஃப் ஃபோனில் நம்ம வந்து பாதி கதையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து மிச்ச பாதி கேஜிஎஃப் டூக்கு தான் வெயிட் பண்ணுறோம். லைக் எப்படி சொன்னால் பாகுபலி 1 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வம் பார்க்கல. நான் பார்த்து முடிச்சவங்க எல்லாருமே பாகுபலி 2 வெயிட் பண்ணோம். ஏன்னா வந்து அது பாதியிலே விட்டாங்க இல்லையா, மிச்ச ரிமைனிங் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது காரணம்னா வந்து ஒரு கதையை ஃபுல்லாக சொல்ல மேம் பாதியிலே முடியும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஆர்வம் தூண்டும். லைக் எப்படி சொல்லணும்னா ஒரு இது தங்க ஒரு நாடகத்துங்க சீரியல் தங்க சீரியல் வந்து ஏன் எல்லாருமே அடிக்ட் ஆகி பார்க்குறாங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் ஒரு தொடரும் போட்டுருவாங்க. ஸோ தொடரும்னா அடுத்த நாள் ஏதோ இருக்கே நம்ம பார்க்கணுமேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சீரியலை பார்க்க வைக்கும். கிட்டத்தட்ட இந்த படம் அப்படி தான். கிட்ட 2021 வர வேண்டிய படம், 2021 தான் வருது. எல்லாருமே 2021 வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காந்த கேஜிஎஃப் டூ. ஸோ ரெண்டு இந்த ரெண்டு படமும் மோதும் போது எது வந்து அதிகமாக வசூல் இருக்கும், எது வந்து வின் பண்ண சொல்லிட்டு எல்லாம் ரெண்டு ரசிக்குமாரிக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் வந்து சொன்னால் விஜயை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் இருந்தாலும் அதே அப்படின்னா வந்து மலையாளத்துலேயும் இருக்கிறாங்க, தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற ஊர்லேயும் வந்து அவர் படத்தை டப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து கேஜிஎஃப் பொறுத்த பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்துக்கு தான் வேல்யூ. ஹீரோ வந்து எல்லாருக்கும் தெரியும், ஓகே ஹீரோ வந்து அப்படின்னா கன்னட படத்தில் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் தெரியும். கேஜிஎஃப் வந்த படத்தில் நம்ம நம்மளுக்கு அந்த ஹீரோ பற்றி தெரியும், யாஸ் ஹீரோ இருக்கிறாரா ஓகே நல்லா பண்ணுறாரு மாதிரி. ஆனால் கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும்னா அந்த கதைக்கான வேல்யூ தான் அந்த படத்தில் இருக்கிற. மற்றபடி வந்து ஹீரோக்காக வந்து இங்கே படம் வந்து யாரும் பார்க்கல. ஏன்னா வந்து கேஜிஎஃப் ஒன் வந்து யாருமே யாஷ்ன்ற ஒரு நோக்கி படம் போல் அந்த கேஜிஎஃப் அந்த ஸ்டோரிக்காக தான் வந்து அந்த படத்தை எதுவுமே பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து கேஜிஎஃப் பொறுத்த பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லாங்குவேஜில் படத்தை விடுறாங்க அப்படின்னா வந்து தெலுங்கு மலையாளம் தமிழாக இருக்கட்டும் கன்னடம் சொல்லிட்டு மல்டி லெவல் அப்படின்னா ஒரு பேன் இண்டியா மூவியில் வந்து அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பீஸ்ட்டு பொறுத்த வந்து தமிழில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க பிளான் இண்டியாவுக்கு பிளான் பண்ணாலும் தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க சைட்லேருந்து நான் வந்து மல்டி லாங்குவேஜில் வந்து மூவி வந்து டப் பண்ணி வெளியே வர சொல்லலை. ஆனால் கேஜிஎஃப் பொறுத்த வந்து டப் பண்ணி வெளியே விடுறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ளஸ் இருக்குது. பீஸ்ட்டு கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வசூல் ரீதியாக வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்த வசூல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பேன் இண்டியா மூவி அப்படின்னா வந்து நிறைய பேரோட பேன் இண்டியா மூவி என்னதுப்பா, ஏன் எல்லாருமே பேன் இண்டியா பேன்னு சொன்னீங்க? பேன் இண்டியா ஒன்று மேலங்க ஒரு படம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் வந்து நான் வந்து எல்லா அதாவது எல்லா லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஒரு ஸ்டார்ஸ் தூக்கி படத்தில் ஒரு ஒரு ஆக்டர்ஸ் தூக்கி அந்த படத்தில் ஆட் பண்ணுவாங்க. அந்த படம் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லாங்குவேஜ்னா இப்போ தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க, மலையாளத்துலையும் அதாவது அந்தந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டப்பிங்கோட சிங்க் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே வந்து சிங்க் மிஸ் ஆகாத அளவுக்கு அந்த லிப் சிங்காக எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதுதான் பேன் இண்டியா மூவினாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா வந்து பேன் இண்டியா மூவி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பாகுபலி சொல்லணும். ஓகே பாகுபலி தான் பேன் இண்டியா மூவி. ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக கலெக்ஷன் எடுத்தது, பெரிய லெவலில் பண்ணாங்க, அதுவும் மல்டி லாங்குவேஜில் பண்ண படம். ஆனால் வந்து பாகுபலிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லகோன் சொல்லிட்டு ஒரு படம் 1991 அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃபுல்லாகவே சரி நான் எல்லா மூளை முடுக்கிலிருந்து எல்லா இடத்துக்குமே படம் வந்து போய் சேர்ந்தது, பெரிய லெவலில் கலெக்ஷன் பார்த்தது. அதுபோல் எதாவது ரோஜா நம்ம மணிரத்தம் சார் பண்ணப்படும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லாங்குவேஜ் பண்ணிட்டு அவர் அப்போவே அது பாட்டாக இருக்கட்டும் விஷுவலாக இருக்கட்டும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் படம் பார்த்துருப்பார், படம் வந்து பாதி பாம்பேலையும் எடுத்திருப்பார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லாங்குவேஜில் அந்த படம் போனோம் பேன் இண்டியா ஃபுல்லாக போகிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து இந்த இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பேன் இண்டியா பார்த்தீங்கன்னா சங்கரும் ட்ரைவ் பண்ணார் ரோபோவில். ரோபோ பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இண்டியனோட சென்டிமெண்ட் இருக்குன்றதால அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மற்ற கண்ட்ரி ஸ்டேட்டில் வந்து ரீச் ஆகல. அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கால் தான் வந்து பேன் இண்டியா மூவி வந்து பெரிய லெவலில் நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகாது. அதுக்கு காரணம் அப்படின்னா வந்து அவங்க சொல்கிற எழுதுனா இப்போ வந்து பேன் இண்டியா மூவி பொறுத்த வரைக்கும் இப்போது மூவி டப் பண்ணும்போது இப்போ இப்போ அவங்க படம் வந்து ஒரு ஆந்திரா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சென்னையை வந்து பேர் மாற்றுவாங்க. இப்போ வந்து ஹைதராபாத் பீச் வந்து மெரினா பீச்னு மாற்றுவாங்க.
ஸோ பேர் மாற்றம்னா நமக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகிட்டே வரும். ஆனால் அந்த லோக்கல் ட்ரெயினாக ஆகட்டும், அந்த பஸ் கலர் ஆகட்டும், ஆட்டோ கலர் வரும்போது தான் நமக்கு அந்த கனெக்ஷன் டெப்த்தாக கனெக்ஷன் மிஸ் ஆகும், ஒரு மைனூட்டான மிஸ்டேக்கில். ஆனால் மற்ற பற்றி வந்து இது இது நீங்கள் பேன் இண்டியா மூவின்னு வரும்போது, நீங்கள் லாங்குவேஜ் இருக்கும்போது, இப்போ நீங்கள் சிங்கம் படத்து பாருங்கள, அவங்க சொல்லிட்டு போன இந்த படம் வந்து ஹைதராபாத் சிங்கம் த்ரீ ஹைதராபாத்தில் இருப்பாங்க அப்படின்றமே கூடும். ஸோ அந்த பேன் இண்டியா மூவி பற்றி என்ன வந்து அவங்க எடுக்கிற படத்தை அந்த ஊர்லேயே சொல்லி போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேஜிஎஃபாக ஆகட்டும், கேஜிஎஃப் வந்து இப்போ சென்னையில் இருக்கிற சொர்க்கம்னு சொல்லலை, கேஜிஎஃப் அந்த ஃபஸ்ட்டு எங்கே இருந்ததோ அந்த ஊர் சொல்லி எடுக்கும்போது நம்ம ஈஸி கனெக்ட் ஆகும். ஓகே, இந்தியாவுக்குள்ளே ஒரு ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த கோல்டுலாம் இருக்குது போல், அது வந்து இவரு அங்கே அடிமையாக இருக்கிற மக்கள் வந்து காப்பாற்றுறாருன்ற மாதிரி. ஸோ அது மாதிரி அவங்க வந்து அந்த டெக்னாலஜி வந்து பாகுபலி அப்புறம் மாற்ற ஆரம்பித்தாங்க. மாற்ற ஆரம்பிச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், பிரபாஸாக இருக்கட்டும், ராஜமௌலியாக இருக்கட்டும், அவங்க அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்ச படம் எல்லாமே பேன் இண்டியா மூவியாக அவங்க வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. சகோவா இருக்கட்டும், சகோல இருந்து நிறைய அருள்ஜி நடிச்சிருப்பாரு, நம்ம தமிழ்லேருந்து கொஞ்சம் பேர் நடிச்சிருப்பாங்க பார்த்தத, அவரை பார்த்து அப்படியே பேன் இண்டியா மூவி ஆகினாரு. அப்புறம் ட்ரிபிள் ஆர் ஆகட்டும், ட்ரிபிள் ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆந்திராவிலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கன்னடாவிலும் கொஞ்சம் பேர்ப்பாங்க, ஹிந்திலையும் கொஞ்சம் பேர்ப்பாங்க. லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து மல்டி லாங்குவேஜ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பேன் இண்டியா மூவி. நான் ஏன் இந்த பேன் இண்டியா மூவி பற்றி ஒரு ஸ்ட்ராங்காக பேசுனேன்னா, இப்போ நீங்கள் பீஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் பீஸ்டோட கலெக்ஷன் அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து கேஜிஎஃப் கூட கம்பேர் பண்ணும்போது பீஸ்ட் கூட கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும், பாக்ஸ் ஆஃப் ஃபிட்டாக இருக்கும், எல்லாமே ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ண வச்சுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி அந்த வள்ளிமையாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தையும் வந்து பீட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக பீஸ்டோட கலெக்ஷன் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது கேஜிஎஃப் கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ஆல் ஓவர் நீங்கள் இந்தியா, அதாவது மொத்தம் பேன் இண்டியாவும் பார்க்கும்போது கண்டிப்பாக கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து பீஸ்டுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கும். ஏன்னா வந்து அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்களோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஒரு மல்டி லாங்குவேஜில் ட்ரெய்லர் இருக்கும், தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு அந்தந்த லாங்குவேஜுக்கு அது தனி ட்ரெய்லர்ஸ் விட்டாங்க அவங்க. அது இல்லாமல் படம் வந்து எங்கேயுமே பாதிக்காது, நம்ம கேட்டோம், நம்ம ரிமைனிங் கதைக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அது அதில் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெண்டுக்கும் வந்து ஒரு கிளாஷ்னு நம்ம கிட்ட சொல்லவே முடியாது. வந்து இது வந்து ஏப்ரல் 13 வருது, இது ஏப்ரல் 14 வருது. ஸோ வந்து விஜய் ஃபேன்ஸ் யாருமே வந்து கேஜிஎஃப் போகாமலே இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க போவாங்க, அவங்களும் படத்தை லைக் பண்ணுவாங்க. அதேமாதிரி கேஜிஎஃப் பார்க்குற எல்லாருமே பீஸ்ட் படத்தை பார்க்காம போகிறாங்க. ஸோ இது வந்து கிளாஷ்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து எது வந்து அவங்க கிளாஷ்னு பார்க்குறாங்கன்னா வசூல், யார் வந்து அதிக வசூல் எடுப்பா, யார் வந்து நிறைய வந்து லாபம் சம்பாதிப்பா அப்படின்னு தான் பார்க்க வராங்க. ஆனால் அந்த கடத்தில் நீங்கள் பார்க்க முடியாதுன்னா வந்து சூர்யா சாரியை வந்து ஒரு ரெண்டு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டார். அவர் சொன்னால் வந்து சூரியரை போட்டாகட்டும் இல்லை ஜெய்பிமே அவர் ரெண்டுமே அவர் நினச்சிருந்தாருன்னா பேன் இண்டியா மூவியை அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து அந்த சான்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதே இந்த பீஸ்ட்டை கூட வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா வந்து போட்டி போது கேஜிஎஃப் கூட போட்டி கேஜிஎஃப் டூ அது ஒரு மல்டி லாங்குவேஜ் மிஸ் பண்ணும்போது பேன் இண்டியா மூவி படத்தில் மோதம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் பீஸ்ட்டை வந்து ஒரு மல்டி லாங்குவேஜ் பேன் இண்டியா மூவிக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா வந்து விஜய் சாருக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து மற்ற லாங்குவேஜ்லேருந்து ஒரு ஆக்டர்ஸ் எடுக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஏன்னா நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொன்னதான், உங்களுக்கு தெலுங்காக ஆகட்டும் மலையாளத்திலே ஆகட்டும், விஜய் சார் படத்தை டப்பிங்கே இல்லாமல் அந்த படத்தை பார்த்து ரசிப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்போது அவர் அவர் நினச்சிருந்தாலே இந்த படத்தை வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக சன்பிச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை நெல்சன் திருப்பி போகிறாகட்டும், யார் நினச்சிருந்தாலும் இந்த படத்தை வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லவும் இல்லை, அவங்க மூவ் பண்ணுறாங்க நமக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏப்ரல் 13 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் மசூலில் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கேஜிஎஃப் கூட தமிழ்நாடு பார்க்கும்போது கேஎஃப் டவுலில் தான் இருக்கும். ஆனால் இந்தியா ஃபுல்லாக பேன் இண்டியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கேஜிஎஃப் வந்து பீஸ்ட்டை விட கண்டிப்பாக மேலே தாங்க இருக்கும். ஏன்னா வந்து மற்ற லாங்குவேஜில் போகும்போது, ஏன்னா வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக லாங்குவேஜுக்கு ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே அது டப்பிங் இல்லாமல் டப் பண்ணி பார்த்துட்டு அந்த லாங்குவேஜ் படத்துக்கு அதை அடாப்ட் ஆகாமல் பார்ப்பாங்க. அது இல்லாமல் இந்த படம் எப்படி பாதி வந்துருச்சு, நம்ம பாதி தான் வெயிட் முடிச்சு ரிமைனிங் பாதி தான் வெயிட் பண்ணும்போது அதோடைய ஆர்வத்தை தூண்டும் இப்போ படத்தை இப்போ பார்க்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட கதைக்கான ஒரு படம் தான் அது. கேஜிஎஃப் வந்து எப்படின்னு ஒரு நல்ல கதை ஒரு படம் ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிதடி ஒரு வாராகவே இருக்குது ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது படத்தை வந்து ஆர்வம் தூண்டி படத்தை ஓடுமே தவிர, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட்டை யாரும் அச்சீவே முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வரைக்கும் எந்த படமும் எடுக்காத ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணவும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.